அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். அதிவேகமாக பைக்குகளை ஓட்டி சிறுவர்களை கவர்ந்து அவர்களிடத்தில் மோகத்தை ஏற்படுத்தி வரும் பிரபல யூடியூபர் டிடிஎஃப் ஃபாசன் சாலை விதிகளை மீறிய புகாரின் பேரில் போலீசாரால் பலமுறை நடவடிக்கைக்கு ஆளாகியுள்ளார். யூடியூபில் கிடைத்த பிரபலத்தின் மூலம் தற்போது மஞ்சள் வீரன் என்கின்ற படத்தில் கதாநாயகனாகவும் நடித்து வருகிறார். இந்நிலையில் டிடிஎஃப் ஃபாசன் சென்னையிலிருந்து மகாராஷ்டிராவிற்கு தனது நண்பரான அஜித் என்பவருடன் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்றபோது ஒருவருக்கொருவர் முந்தி பைக் ரேஸில் ஈடுபட்டதும் அதிவேகமாக வாகனத்தினை இயக்கி ஸ்டன்ட் என்று சொல்லப்படக்கூடிய வீலிங் சாகசத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் வரக்கூடிய வழிகளில் தனது ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யூடியூப் ஃபாலோவர்ஸ்களை வரவழைக்கும் தொடர்ந்து தான் வரும் இடங்கள் குறித்தும் சமூக வலைதளங்களிலே பதிவிட்டிருக்கிறார். ஆங்காங்கே இளைஞர்கள் சிலர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கூடியிருந்தனர். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நோக்கத்தில் டிடிஎஃப் ஃபாசன் வீலிங் சாகசத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்நிலையில் காஞ்சிபுரத்தை அடுத்த தாமல் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது வீலிங் சாகசத்தில் ஈடுபட்ட டிடிஎஃப் ஃபாசன் பைக்கின் பின்புறமானது சாலையில் தேய்ந்து நிலை தடுமாறி 2-3 முறை தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் டிடிஎஃப் ஃபாசன் படுகாயமடைந்தார். உடனே அங்கிருந்தவர்கள் டிடிஎஃப் ஃபாசனை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் அவரது கைக்கு மாவு கட்டானது போடப்பட்டது. கால், உடல் போன்ற உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதையடுத்து தான் சென்னையில் சிகிச்சை பெற்றுக் கொள்வதாக கூறிய நிலையில் அவரது நண்பர்கள் அவரை அவசரமாக காரில் அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் டிடிஎஃப் ஃபாசன் மீது பாலிசட்டி சத்திரம் காவல்துறையினர் 279 ஐபிசி மனித உயிருக்கு ஆபத்து உண்டாகும் வகையில் அல்லது காயம் அல்லது தீங்கு ஏற்படும் விதத்தில் ஒரு வாகனத்தை அஜாக்கிரதையாக ஓட்டுவது, 308 ஐபிசி பிறருடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் முறையில் அசட்டு துணிச்சலுடன் வாகனத்தை இயக்குவது உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் சென்னையில் உள்ள நண்பர் அபீஸ் என்பவரின் வீட்டில் இருந்த யூடியூபர் டிடிஎஃப் ஃபாசன் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டு காஞ்சிபுரம் பாலிசெட்டி சாத்திரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்யப்பட்டது. இவர் மீது பொதுமக்களை அச்சுறுத்தும் விதம், மரணம் விளைவிக்கும் விதத்தில் குற்றம் செய்தல், மோட்டார் வாகன சட்டம் 184, 188 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்து பின் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் JM1 நீதிபதி இனியா கருணாகரன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்படியே அந்த பக்கம் தட்டுறாங்க. அப்படியே விடு, ஃப்ரீயா வருவாரு. நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.